வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றிலும் நீளத்தை காண்கன்னு கிட்டத்தட்ட 3 வாடி TNPSC கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. எத்தனை பீஸ் சொல்கிறாங்க? 3, 2, 7 சரிங்களா? இதை மொத்தத்தையும் கூட்டுங்க. 3, 2, 7 கூட்டினா நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். மொத்தம் எவ்வளோ மீட்டர்? 24 மீட்டர். அந்த 24 மீட்டரில் 12 வகுத்துங்க, அப்போ தான் நமக்கு ஒரு பங்கோட வேலை கிடைக்கும். அப்போ ஒரு 12 12 12 24 இருக்கும். அப்போ ஒரு பங்குனா 2 ரூபாய், அப்போ 3 பங்குனா 1 3 3 3 6 வரும் கரெக்டா. அதே மாதிரி 2 2 4 வரும், அதே மாதிரி 14 வரும். 7 கூட 2 பேருக்குனா அப்போ 6:4:14 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதே மாதிரி மே 21 நடக்கக்கூடிய Group 2 எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு விகிதத்தில் இருந்து 25 கேள்விகள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 25 கேள்விகள் பார்த்தாவே போதும் Group 2 சரிங்களா. ஸோ வெறும் விகிதத்தில் மட்டும்தான், விகிதாச்சாரத்தில் இன்னொரு டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சரிங்களா. இதற்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் 25 கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் பார்த்தாவே போதும். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2018 TNPSC 2019 TNPSC கேட்டிருக்காங்க. இதில் எப்பவுமே எந்த ஒரு கணக்கு நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் யூனிட் சேமாக இருக்கணுங்க. யூனிட் சேமாக இல்லைன்னா சேமாக மாற்றணும். அப்போ இங்கே பாருங்கள், மாதம் கொடுத்துருக்காங்க, இங்கே வருடம் கொடுத்துருக்காங்க. ஒரு வருடம் அப்படின்றது 12 மாதம் கரெக்டா. அப்போ எப்படி எழுதலாம்? 9:12 அப்படின்னு எழுதலாம் கரெக்டா. இதுக்கப்புறம் சுருக்கலாம், 3:39 4:12 அப்போ 3:4 தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த யூனிட்ஸ் மாற்ற கற்றுக்கிட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பாருங்கள், இது வந்து 2022 கேட்டிருக்காங்க. 666 கிராமுக்கு 6 கிலோகிராம் என்பது விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 8/1/2022 TNPSC கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதே தான் இந்த சமம். என்னது யூனிட் சேமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது கிராமில் இருக்குது, இது கிலோகிராமில் இருக்குது. கிலோன்றது 1000 கிராம் தான் 1 கிலோங்க சரிங்களா. அப்போது இதை நான் கிராமாக மாற்றேன்னா ஜஸ்ட்டு 1000 கூட பெருக்கி வந்துட்டான். அப்போ இப்போ எப்படி எழுதலாம்? 666 6 1 3 0 கரெக்டாக. அதான் இங்கே பாருங்கள், 6 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. அந்த கிலோவுக்கு 3 0 சேர்த்துக்கிட்டேன், அப்போ 6000 சரிங்களா. ஓகே, இதை அடிக்கலாம். இதை அடித்தா இங்கே 1 ஒரு 1 6 6 1 6 6 1 6 6 கரெக்டாக ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 1 6 6 வரும். அப்படியே இங்கே 1000 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 111 1000 தான் சரியான விடை. பாருங்கள், ஆப்ஷன் டி தான் சரியான விடை கரெக்டாக. புரியுதுங்களா? ரைட், அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு மெத்தேடில் சொல்லணும், பட் நான் இப்போதைக்கு இங்கே காமிக்கிறேன். எத்தமே அந்த மெத்தேடில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஏயின் 60% ஈக்குவல் டு பியின் 3/4 எனில் ஏ இஸ்டு பி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2019 TNPSC கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள், யூனிட் சேமாக இருக்கணும். இங்கே வந்து பர்சன்டேஜில் இருக்குது கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னத்தில் இருக்குது. ஒன்று பர்சன்டேஜை பின்னமாக மாற்றணும், இல்லை பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றணும். நமக்கு பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்ற தான் ஈஸி. ஏன்னா இப்போ பின்னம் என்ன இருக்குது, 3/4 இருக்கா? இதாக கூட ஜஸ்ட்டு 100 பெருக்குங்க, அது என்னவா ஆகிடும் அப்படின்னு கேட்டால் பர்சன்டேஜாக ஆகிடும். ஒரு எண்ணாக கூட 100 பெருகிட்டாவே அது பர்சன்டேஜாக மாறிடுங்க. புரியுதுங்களா? அப்போ இதில் பாருங்களேன், இதில் 2/2 இதில் 50 வரும். மறுபடியும் இதை அடித்து கொடுத்தா 25 வரும். 25 3 போட்டால் 25 50 ஒரு 75 அப்போ பாருங்கள், இந்த 3/4 நான் 75% மாற்றியாச்சு. இதான் ஒர்க்கு. இதுக்கப்புறம் என்னென்னா பிட்வீனில் ஈக்குவல் இருக்குது. இந்த ஈக்குவல்ட்டுக்கு டெஃபினிஷன் வந்து கீழே ஒரு சம் இருக்குது, அதில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஏகிட்ட இருக்கிறத பி கிட்ட கொடுத்துருங்க, பி கிட்ட இருக்கிறத ஏ கிட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான் சரிங்களா. அப்போ ஏ இஸ்டு பி கேட்டிருக்காங்க. ஏ கிட்ட இருக்கிறது பி கிட்ட கொடுத்துட்டா 60% பிக்கு வந்துடும் கரெக்டாக. பி கிட்ட இருக்கிற 75% ஏ கிட்ட கொடுக்குறேன், அப்போ 70 வந்து 75% வந்துடும் சரிங்களா. ரைட், இந்த பர்சன்டேஜ் போட தேவையில்லை. இப்போ அப்படியே அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும். ஸோ இது 5வது வாய்ப்பில் அடிக்கலாம். 5வது வாய்ப்பில் அடித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 15/5 75 அப்படின்னு வரும். 12/5 60 வரும் ரைட். மறுபடியும் 3வது வாய்ப்பில் அடிக்கலாம். 4/12 5/5 அப்போ 5:4 தான் சரியான விடை. இருக்குதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது. சார், இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணத்தை மட்டும் நான் ஒரு சம்மில் சொல்கிறேன். அப்போ
பார்த்துங்க, இது மூணாவது செம். ஓகேவா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததுல வந்து கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்க, இதுவும் பாருங்க, சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இதான் முன்னாடி நடத்திருக்கணும், 5:4 என்ற விகிதத்தை சதவிகித மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதவீத மதிப்பாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ரேஷியோவில். இப்போ A:B ஒரு ரேஷியோ. இதை A:B எப்படி எழுதலான்னா, A/B எழுதலாம், தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இந்த ரெண்டு புள்ளியை நான் எப்படி எழுதலாம், ஒரு பார் கீழே வந்து வகுத்தல் மாதிரி எழுதலாம். கரெக்டாக இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 5:4 கொடுத்துருக்காங்க. அப்போ அது எப்படி எழுதலாம், 5/4 எழுதலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த ஈஸ்ட்டை வகுத்தலாக போடலாம். இப்போது போன கணக்கில் தான் நான் சொன்னேன், இந்த கணக்கு பாருங்களேன், 3/4 நான் பர்சன்டேஜாக மாற்ற அந்த எண்ணை கூட 100 பெருகிட்டேன். கரெக்டாக அதே மாதிரி தான் இதை பர்சன்டேஜாக மாற்றினா ஜஸ்ட்டு 100 பெருகினாவே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ இங்கே பாருங்கள், இதில் 12, இதில் 50 மறுபடியும் அடித்தா 25 வரும். 25 எவ்வளோ வருது, 125 அவ்வளோதான் ஆன்சர். அடாடாடா சூப்பர்பா, செம்ம ஸ்பீடு, அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்களேன், சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெக்டார் ஈஸ்ட்டு 150 m² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஹெக்டாரில் கொடுத்துருக்காங்க, ஹெக்டாரில் இது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஹெக்டார் அப்படின்றது 10,000 m. அப்போது இந்த ஒரு ஹெக்டாரை நான் 10,000 போட்டாவே மீட்டராக மாறிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 5 கணக்குமே என்ன சார்ந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட்டை சார்ந்து தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ யூனிட்டை மாற்ற தெரிஞ்சிட்டா போதும் அடுத்த செகண்ட் ஆன்சர். அப்போது ஒரு ஹெக்டார்ன்றது 10,000 m். அப்போ அப்படியே 10,000 போடுங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தானே, 1, 10, 100, 1,000, 10,000, 1,000,000 போட்டுனா இருங்க, ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 1, 1, 3, 0. கரெக்டாக 10,000 ஈஸ்ட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 150 m். ஓகேங்களா? இப்போ எல்லாமே மீட்டர் ஆகிடுச்சு. இந்த 0 இந்த 0 கேன்சல். இது 15 எத்தனை வாட்டி அடிக்கலாம், 3 வாட்டி அடிக்கலாம், 5, 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
இரநூறு இஸ்ட்டு மூணு தான் சரியான விடை இருக்குதான்னு பார்த்தினா ஆப்ஷன் ஏவில் இருக்குது. சூப்பர்ப்பா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்த்தினா யூனிட்டை பேஸ் பண்ணி அஞ்சு சம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் உள்ளார ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏஸ்ட்டு பி ஈக்குவல் டு மூணு இஸ்ட்டு நாலு மற்றும் பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு எட்டு இஸ்ட்டு ஒன்பது எனில் ஏஸ்ட்டு பி ஏஇஸ்ட்டு சியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ என்ன இருக்குது? ஏஸ்ட்டு பி கொடுத்துருக்கான், பி இஸ்ட்டு சி கொடுத்துருக்கான். இதில் எந்த குழப்பமும் வேணாம், இருக்கிறத அப்படியே எழுதுங்க. எப்படி மூணு இஸ்ட்டு நாலு அந்த கொடுத்துக்கிற குவெஸ்சன் அப்படியே எழுதிங்க. 8:9 எழுதிட்டனா ஓகே. இந்த பாருங்க, இந்த குவெஸ்சன் பேப்பர்லயே போலாம். எக்ஸாம் ஹால்ல நீங்க குவெஸ்சன் பேப்பர் பேக் சைடு போயே தேவையில்ல, இங்கேயே போடுங்க. ஃபர்ஸ்டியும் ஃபர்ஸ்டியும் பெருக்குனா அது ஏ, ஓகேவா? லாஸ்டியும் லாஸ்டியும் பெருக்குனா அது சி, பிட்வீன்ல பெருக்குனா அது பி. ஆனா இதுல குவெஸ்சன்ல பி கேட்கல, அதனால நான் அதை அப்புறம் பார்க்கறேன். புரியுதுங்களா? முத நம்பரையும் பெருக்குனா ஏ, ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் பெருக்குன்னா அது சி. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஏஸ்ட்டு சி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணவா பெருக்க போகிறேன்? பெருகாதீங்க, அப்படியே வச்சுங்க, அப்போ தான் அடிச்சிடலாம். அப்போ மூணு எட்டையும் பெருகிங்க போடுறேன், 3:8 ஓகேங்களா, ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது கடைசி கடைசி, அப்போது 4:9 பெருக்கிறேன், ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்கள் சுருக்குத்து ஈஸியாக இருக்கும். 3:3, 3:3, 9 சூப்பர். 4:4, 4:8 அடா அடா அடா, அங்கே பாருங்க பெருகவே இல்லை, அப்படியே வச்சு கொடுத்துட்டேன். அப்போ இருக்கிற நம்பர் என்னது? இங்கே 2 இருக்குது, அந்த 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அப்போ 2:3 தான் சரியான விடை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் இருக்குது. பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனே சொல்லிடலாம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஏழாவது க்வெஸ்சன். ஏழாவது க்வெஸ்சன் என்ன சொல்கிறேன்னா, ஏஸ்ட்டு பி ஈக்குவல் டு 6:12 பி இஸ்டு சி ஈக்குவல் டு 9:27 எனில் ஏஸ்ட்டு பி இஸ்டு சியின் விகிதத்தை காண்க. 7/11/2021 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் மூணுமே கேட்டிருக்காங்க. போன கணக்கில் ஏவும் சியும் கேட்டிருந்தாங்க, இதை மூணும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி அப்படியே பாருங்களேன், 6:12 கொடுத்துருக்கேன்னா அடுத்தது 9:27 பெரிய பெரிய நம்பர் மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போ ஏவை பெருக்கு, ஏவை கண்டுபிடிக்கணும்னா முதலையும் முதலையும் பெருக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி சியை கண்டுபிடிக்கணும்னா கடைசி கடைசியை பெருக்கணும். பிஏ கண்டுபிடிக்கனா பிட்வீனில் பெருகணும். அது பாருங்கள், நான் போடுகிற கோலம் உங்களுக்கு புரிஞ்சால் போதும், ஆன்சர் போட்டுடலாம், சரிங்களா? அப்போ ஏவை கடை முதலையும் முதலையும் பெருக்கணும், அது ஏ கரெக்டாக இருங்க, ஏ வரலையே, ஆ ஏ. அடுத்தது இது சி, கடைசியும் கடைசியும் பெருக்கணும், பிட்வீனில் பெருக்கணும் அது பி, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன் ஆன்சர் போடலாமா? தயவு செஞ்சு பெருகிலாம் போடாதீங்க, அப்படியே பெருக்கல் வச்சுங்க, அடிச்சு கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல முதல்ல 6:9 பெருக்கிறேன். இங்கே பாருங்கள், 6:9 ரேஷியோ வச்சுங்க. அடுத்தது வந்து பிட்வீனில் பெருங்க, பி கண்டுபிடிக்கணும்னா 12:9 பிட்வீனில் இருக்குது.
அப்போ பெருக்கிங்க. அப்போ 12 × 9 ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது சியை கண்டுபிடினா கடைசியும் கடைசியும் 12 × 27 பெருக்கணும். அப்போ உங்கள் 12 × 27 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ காமனாக மூணு ரேஷியோலையும் வகுப்படக்கூடிய எண்ணை வகுத்துருங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், எதை வகுக்கலாம் அப்படின்னு கேட்டால் 9 வாய்ப்பாடில் 9 கரெக்டாக, 9 கரெக்டாக, 3 × 9 = 27 கரெக்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்கள், எல்லாமே காமனாக வகுப்படத்தான் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இங்கே 6 இருக்குது, 6 அப்போ இங்கே பெருக்கல் வச்சுங்க, 1 ஓகேங்களா? 6 12 சூப்பர். 12 அம்புட்டுதான் ஜாமி, இதுக்கு மேல சுருக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, அந்த நம்பரை நான் பெருக்கிட்டு சுருக்கத்தை விட பெருக்காமே சுருகிறேன், அவ்வளோதான் ஒர்க்கு. சரிங்களா? அது மனசுல ரொம்ப ஈஸியாக போடலாம். அப்போ 1 × 1 வருமா? ரைட்டு. அடுத்தது 2 × 2 வரும். அடுத்தது 3 × 3 = 6 வரும். அப்போ 1:2:6 தான் சரியான விடை. செக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டாக வருது, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்து அடுத்த செகண்டே போடலாம். இந்த மாதிரி குவஷன்லாம் கேட்டால் டக்கு டக்கு டக்குன்னு போடலாங்க. அடுத்தது பாருங்க, 8th குவஷன் வந்தாச்சு. இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், 2x = 3y = 4z எனில் x = y = z என்பது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 3 TNPSC-ல கேட்டிருக்காங்க இந்த செம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இதில் 2x = நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுகிறேன், 3y = 4z ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 2x பெருக்கல் இருக்குது கரெக்டாக, 2x பெருக்கல் இருக்குது, 3y பெருக்கல் இருக்குது, 4z பெருக்கல் இருக்குது. பக்கத்தில் பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பெருக்கல்ல இருந்து இடையில ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கோங்க. இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை கண்டுபிடினா எக்ஸை ஃபுல்லாக கையை வச்சு மறைச்சிங்க க்வெஸ்சன் பேப்பரில், சரிங்களா? மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் தெரியுதோ அதை அப்படியே பெருக்குங்க, அதான் எக்ஸுங்க. முடிஞ்சிச்சு, புரியுதா? ஸோ நான் இப்போ எக்ஸை மறைச்சிக்கிட்டேன், மீதி நம்ம கண்ணுக்கு தெரியறது 3, 4 தான் தெரியுது. அந்த 2 நம்பரையும் பெருக்கிங்க. இப்போ பாருங்கள், இது எக்ஸுன்னு நான் எழுதிக்கிறேன், x, y, z கண்டுபிடிக்க போகிறேன் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு நான் எக்ஸை மறைச்சிக்கிட்டேன், அப்போ 3, 4 பெருக்கிறேன். அப்போது 3 × 4 புரியுதுங்களா? நான் போட்டதே ரொம்ப ஈஸி இருங்க, இதை கொஞ்சம் கீழே இறக்கி போடுறேன், இடம் இல்லை. ஓகே, 3 × 4 சரிங்களா? இது எக்ஸு. அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய்யை கண்டுபிடினா ஒய்யை மறைச்சிங்க, அந்த 3y அப்படியே கையை வச்சு மறைச்சிங்க உங்கள் கையை. மீதி என்ன நம்பர் தெரியுது, 2, 4 தெரியுது, அப்படியே பெருக்கிங்க. பெருக்கலாம் வேணாம், அப்படியே பெருக்கலோடு வச்சுங்க, அடிச்சிடலாம். அப்போ 2 × 4 வரும் கரெக்டுங்களா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இசட்டை கண்டுபிடிக்கணும். இசட்டை கண்டுபிடினா 4z கை வச்சு மறைச்சிங்க, மீதி இருக்கிறத பெருக்குங்க. அப்போ மீதி என்ன இருக்குது, 2, 3 கணக்கு தெரியுது. அப்போ 3, 6 போட வேணாம், அப்படியே 2 × 3 போடுங்க, சரிங்களா? 2 × 3 ஓகேங்களா? இப்போ இதை சுருக்குனா ஆன்சருங்க, இது எக்ஸு, இது ஒய், இது இசட்டு, புரியுதா? ரைட். இப்போ பாருங்க, காமனாக சுருக்க முடிய நம்பரை மட்டும் சுருக்குங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பில் சுருக்கலாம். 2வது வாய்ப்பில் இங்கே பாருங்க, அடிக்கிறேன், 1, 2 கரெக்டு, இதுவும் 1, 2 கரெக்டு, 1, 2 = 4 அப்படியே எழுதிங்க. இன்ட்டு இங்கே 3 இருக்குதுப்பா, இந்த 3 அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது, கரெக்டா? எஸ், எங்கேயுமே காமனாக அடிக்கணும், 2 வரக்கூடாது, 3 காமனாக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் அடிக்கணும். அப்போ நான் மீதி இருக்கிற நம்பரை உங்கள் புரியத்துக்காக அப்படியே வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், 3, 3 = 6 4, 4 அடுத்தது 3, 3 அப்போது 6:4:3 தான் சரியான விடை. செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள், 6:4:3 பர்ஃபெக்டாக வருது. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த மாதிரி மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது க்வெஸ்சன் பாருங்கள், 27/3/2019 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், x 30% என்பது y 60% சமம் எனில் x = y மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ இதை இன்னின்றது பெருக்கல்னு அர்த்தம். இப்போ எப்படி எழுதலான்னா, 30% எக்ஸு ஈக்குவல்டு சமம்னு சொல்லிட்டாங்க, சமம்னா ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒய்யின் 60%, அப்போ 60% ஒய், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கவனிங்களேன், எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போ எக்ஸும் 30% பெருக்கல் இருக்குது, 60% ஒய்யும் பெருக்கல் இருக்குது. ஸோ பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டி இருந்தால் இதுக்கு முன்னாடி அது ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? அதில் 3 கொடுத்துருக்காங்க, இதில் 2 கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும்,
பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல்டி இருந்தா எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே மறைச்சிட்டு மீதியை பெருக்குங்க. அப்போ எனக்கு எக்ஸ் வேணும், அப்போ 30% ஆஃப் எக்ஸை மறைச்சிக்கிட்டா 60 தெரியுது, அந்த 60 எழுதிங்க. பர்சன்டேஜ் விட்டுருங்க, கேன்சல் ஆகிடும், சும்மா எழுதிட்டு இருக்காதிங்க. இப்போ 60 வந்துருமா இங்க? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்யை கண்டுபிடிங்கன்னா ஒய்யை மறைச்சிங்க, ஒய்யை மறைச்சிக்கிட்டா 60 ஒய் மறைஞ்சிரும், மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க, மீதி வந்து 30% மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, அப்போ 30 வந்து ஒய்க்கு வந்துடும். இதை தான் நான் மூணாவது சமம் சொல்லியிருப்பேன், இன்டர்சேஞ்சு பண்ணிக்கோங்க, ஏ கிட்ட இருக்குது பி கிட்ட, பி கிட்ட இருக்குது ஏ கிட்ட கொடுங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இது. சூப்பர்பா, இப்போ புரியுதுங்களா? அப்போ எக்ஸ் கிட்ட இருக்கிறது ஒய் கிட்டையும், ஒய் கிட்ட இருக்கிறது எக்ஸ் கிட்டையும் கொடுத்துருங்க, சரிங்களா? இது மூணு வேலையாக இருந்தால் பெருகி போடணும், ரெண்டே ரெண்டு இருக்கத்தால ஜஸ்ட் இன்டர் சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு வந்து 60 கொடுத்துருங்க. இருங்க, கை ஈரமாயிடுச்சே, வெயிட் வெயிட், ஆ இருங்க, இதை அழிச்சிட்றேன். ஓகே, 60. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, ஒய்க்கு வந்து 30, அப்படியே இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ சுருக்கு முடிஞ்சால் சுருக்கலாம், 0 கேன்சல், 1 3 3 3 6, அப்போது 2 1 தான் ஆன்சர். செக் பண்ணலாமான்னு கேட்டால் பர்ஃபெக்டாக வருது, ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க, மின்னல் வேகத்தில் போட்டுடலாம், அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 10th கொஸ்டின் வந்தாச்சு. 10th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, a/3 ஈக்குவல் டு, இது இப்படி இருக்குதுங்க, a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி செய்யுங்க, முதல்ல கொஸ்டினை படிச்சிடறேன். a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 இன் a:b:c இன் மதிப்பை காண்க, 2017 TNPSC கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இருங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேல்யூ கொடுத்தாங்க, 2x=3y=4z. அதாவது எக்ஸும் வேல்யூ ரெண்டும் பெருக்கல் இருந்துச்சு, ஒய்யும் மூணும் பெருக்கல் இருந்துச்சு. பெருக்கல்ல இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு இருந்தால் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி பெருக்க சொன்னேன், கரெக்டாக? இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கணக்கு பாருங்களேன், இப்போ இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பெருக்கல் இருந்துச்சு, இது வகுத்தல் இருக்குது. பாருங்கள், ஏவுக்கு கீழே 3 இருக்குது, பி கீழே 4 இருக்குது, சி கீழே 7 இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? வகுத்தலில் இருக்குது. வகுத்தலில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா, வகுத்தலில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா ஏவோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்குது, பியோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்குது, சியோட வேல்யூ அதுக்கு கீழே இருக்குது, அவ்வளோதாங்க. அப்போது அதுக்கான ஆன்சர் 3:4:7. புரியுதுங்களா? வகுத்தலில் இருந்து ஈக்குவல்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ இதில் எக்ஸ் ஒய் இசட்னு கொடுப்பான். ஸோ அந்த என்ன கேட்குறாங்க, எக்ஸ் எங்கே பாருங்கள், a:b:c கேட்குறான். ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஏ, பி கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் பி, சி கீழே என்ன இருக்குதோ அதான் சி. அப்போது பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்து வகுத்தலில் இருந்தால் கீழே இருக்கிற மதிப்பு தான் அதோட ஆன்சர். அப்போது 3:4:7 தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ தான். அடாடாடா என்னப்பா இது, இம்மா ஈஸியாகுது, இது தெரியாமல் போச்சே. இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 2019 TNPSC கேட்டிருக்காங்க, x/5=y/18, x+5=y/8, கரெக்டா? ரைட். இப்போ பாருங்களேன், x/5=y/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் சொன்னேன், அதாவது பிட்வீனில் ஈக்குவல் டு வகுத்தலில் இருந்தால், சரிங்களா, வகுத்தலில் இருந்தால் எக்ஸோட வேல்யூ கீழே இருக்கிறது, ஒய்யோட வேல்யூ கீழே இருக்கிறது. அப்போது எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே 5 அப்ளை பண்ணுங்கள், எங்கெல்லாம் ஒய் இருக்குதோ அங்கே 8 அப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே பாருங்கள், x+5=y+8 கொடுத்துருக்காங்க, 5 5 10 வந்துடும் ஈஸ்ட் வச்சுக்கிறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 8 8+8 16 வந்துடும், ஓகேங்களா? இப்போ இதை சுருக்கலாம், இதில் பாதி 5 வரும், இதில் பாதி 8 வரும், இதுக்கு மேலே சுருக்க முடியாது, 5:8 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க, அடாடாடா சூப்பர் பா, செம்ம ஈஸியாக இருக்குது. அடுத்த கணக்கு பார்க்கலாம் வாங்க, அடுத்த கணக்கு பாருங்களேன். இதை பாருங்கள், இது எப்படி கொடுத்துருக்கேன்னா, 1:2:3 தலைகீழ் விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ், இது கொஞ்சம் ஈஸி தான், இங்கே கவனிங்களேன். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், தலைகீழ்னு கேட்குறாங்க. பொதுவாக இப்போ எக்ஸுன்றது ஒன்று இருக்குதுங்க, இதோட தலைகீழ் என்னப்பா அப்படின்னு கேட்டால் 1/x தான், கரெக்டா? ஸோ எக்ஸோட தலைகீழ் அந்த 1/ அந்த எக்ஸை போட்டு வந்து தான், சரிங்களா? அதான் தலைகீழ். அப்போ 1 தலைகீழ் 1/1, 2 தலைகீழ் 1/2, 3 தலைகீழ் 1/3, சரிங்களா? இதில் ரேஷியோ வச்சுங்க, புரியுதுங்களா? ரைட். இப்போ புரியுதா, நான் போட்டது தலைகீழ் எழுதிட்டேன். இப்போ அதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இது எக்ஸ்னு வைங்க, ஒய்னு வைங்க, இசட்னு வைங்க. இப்போ இதில் வகுத்தல் இருக்குது, எல்லாமே வகுத்தல் இருக்குது, கரெக்டா? வகுத்தலில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டாக இருந்தால் போன ப்ராப்பர்ட்டிஸ், ஈக்குவல் இருந்தால் இப்போ எக்ஸுனா எக்ஸுக்கு கீழே இருக்கிற வேல்யூ தான் எக்ஸு,
ஒய்னா ஒய்க்கு கீழே இருக்குதான் ஒய்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக. அது என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். இது என்ன இருக்குது, ரேஷியோ இருக்குது. ஸோ ஈக்குவல் இருந்தால் தான் கீ எக்ஸோட வேல்யூ கீழே இருக்கிறது. ஆனால் ரேஷியோவில் இருந்தால் அழகாக எக்ஸ் அப்படியே மறைச்சிங்க, கீழே இருக்கிற ரெண்டு மதிப்பு பெருக்கிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்போ கீழே என்ன இருக்குது, ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு, அதை அப்படியே அங்கே எடுத்து போடுங்க, பெருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கலாம், சுருக்கினா தான் ஈஸியாக இருக்கும். அப்போ நான் இதை இதை அங்கே பாருங்கள், இதை ரெண்டுத்தையும் மட்டும் பெருக்கிறேன். அப்போ அப்படியே பாருங்கள், ரெண்டு இன்ட்டு மூணு ரேஷியோ. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது இப்போ நான் இந்த ஒன்று பை ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு கீழே இருக்கிற மீதி நம்பரை பெருக்குங்க, ஒரு மூணு மூணுன்னு வரும், அதை அப்படியே பெருக்கிங்க, ஒன்று இன்ட்டு மூணு, சரிங்களா? அடுத்தது ரேஷியோ வச்சுக்கிறேன். இப்போ நான் கடைசி ஒன்று பை மூணோட வேலையை கண்டுபிடிக்கணும், அதை விட்டுருங்க, அதை ஃபுல்லாக கை வச்சு மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. மீதி கீழே இருக்கிற நம்பர் நல்லா பெரியவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு, அந்த ரெண்டு அப்படியே எழுதுங்க, சரிங்களா? இங்கே ரெண்டுன்னு எழுதிக்கிறேன். அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு. இதை சுருக முடியுமான்னு பாருங்கள், பட் எங்கேயுமே சுருக முடியாது, ஏன்னா இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ரெண்டே இல்லை, இங்கே ரெண்டு இருக்குது. எல்லாத்துலேயும் காமனாக இருந்தால் தான் சுருக முடியும். அப்போது ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு, ஓர் மூணு மூணு, அப்புறம் ஓர் ரெண்டு ரெண்டு, அவ்வளோதாங்க. அப்போ ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு தான் சரியான விடையை செக் பண்ணிக்கலாமா? ஆறு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு ரெண்டு, ஆடா ஆடா ஆடா, பர்ஃபெக்டாக வருது. சிம்பிளான கொஸ்டினே சொல்லிடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம், அடுத்த கணக்கு பாருங்கள். 13th question. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் மூன்று துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றிலும் நீளம் வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு முறை TNPSC-ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க, கேர்ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 24 மீட்டருக்கு ஒரு ரிப்பன் இருக்குது. அந்த ரிப்பனை நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்னா, ஒரு கேக் எடுத்துங்க. 24 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குறேன், சரிங்களா? 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி 3:2:7 அதை எப்படி சொல்லலான்னா, ஏவுக்கு 3 பீஸ் தரேன், பிக்கு 2 பீஸ் தரேன், சிக்கு 7 பீஸ் தரேன், கரெக்டாக? ரைட், புரியுதா நான் சொல்கிறது? இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க, சீன்னு வச்சுங்க. 24 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குறேன், 24 ரூபாய்க்கு கேக் வாங்கி ஏகிட்ட 3 பீஸ் கொடுக்குறேன், பிக்கிட்ட 2 பீஸ் கொடுக்குறேன், சிக்கிட்ட 3 பீஸ் கொடுக்குறேன். அப்படின்னா ஏகிட்ட 3 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? பிக்கிட்ட 2 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? சிக்கிட்ட 7 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதாங்க. அப்போ இது பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு மொத்த பீஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கினீங்களா, அதில் ஏகிட்ட 3, பிக்கிட்ட 2, சிக்கிட்ட 7 தானே கொடுத்தீங்க. அப்போ மொத்தம் எத்தனை இந்த 24 ரூபாய் கேக்கு வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தா, இதை மொத்தம் கூட்டுங்க. அப்படி மொத்தம் கூட்டினா 12 வரும், 3, 2, 5, 5, 1, 7, 12. அப்போது 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி 12 பீஸ் போடுறேன், சரியா? அப்போ அந்த 12 டைரெக்டாக 24 வகுத்துருங்க. ஏன் சார் அப்படி 12 வகுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு பீஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? மொத்த பீஸை 24 ரூபாய்க்கு வாங்கினதில் வகுத்துக்கிட்டேன், அப்போ மொத்தம் 12 பீஸ் வகுத்துட்டேன். 12 பீஸை வகுத்தா எனக்கு ஒரு பீஸோட ரேட்டு கரைஞ்சி பிடிச்சிடலாம். ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும், 3 பீஸ் எவ்வளோ, 2 பீஸ் எவ்வளோ, 7 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா? அப்போ ஒரு 12 12 12 24, அப்போ ஒரு பங்கு ஒரு பீஸோட வேல்யூ 22 ரூபா, கரெக்டாக 2 ரூபா. அப்போ ஒரு பீஸ் 2 ரூபானா, ஏன் 3 பீஸ் வச்சுருக்காரு? அப்போது ஒரு 3 3 2 3 6 வரும். பி வந்து 2 பீஸ் வச்சுருக்காரு, அப்போ 2 2 4 வரும். சி வந்து 7 பீஸ் வச்சுருக்காரு, அப்போது ஒரே 14 வந்துடும். அப்போது 6:4:14 தான் விடை இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் 7 இருக்குது, பர்ஃபெக்டாக வருது. சிம்பிளான கொஷின், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரைட், அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் 14th கொஷின். ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு ஏ 6th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முந்தின கணக்கு மாதிரி தான், அதே கேக்குக்கு வந்துடுங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம், இது ரொம்ப ஈஸியான சம். 1600 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குறேன், சரிங்களா? 1600 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி ஏகிட்ட 3 பீஸ் தரேன், பிக்கிட்ட 5 பீஸ் தரேன். அப்போது ஏகிட்ட இருங்க, எழுதி காமிச்சிடறேன். ஏக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸ் தரேன். அப்போ 1600 ரூபாய்க்கு வாங்கி எத்தனை பீஸ் போடுறேன் கேக்கு? 5 3 கூட்டினா 8 பீஸ் போடுறேன். அப்போது 1600 ரூபாய்க்கு வாங்கின கேக்கை 8 துண்டுகளாக வெட்டி 3 துண்டுகள் ஏக்கிட்டையும் 5 துண்டுகள் பிக்கிட்டையும் கொடுக்குறேன், கரெக்டா? அப்போது ஒரு துண்டு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா 3 துண்டு எவ்வளோ, 5 துண்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா? அப்போது இங்கே பாருங்கள், அடிச்சிடலாமா? 1600 எட்டால் வகுத்தா நமக்கு ஒரு துண்டோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1:8:16 200 ரூபாய்ங்க. ஒரு பங்கு ஒரு பீஸு
200 ரூபா. ஒரு பீஸ் 200 ரூபானா, 3 பீஸ் ஏ வச்சிருக்காரு 200 ஆட பெருக்கிங்க, 5 பீஸ் பி வச்சிருக்காரு அதே 200 ஆட பெருக்கிங்க. அப்போ ஒரு 3 3 2 3 6 600 ரூபான்னு வரும். பி வந்து 5 பீஸ் வச்சிருக்காங்க, அப்போ 1000 ரூபான்னு வரும். கரெக்டா? இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ இதில் எதை கேட்குறேன்னா அது ஆன்சர் பியோட பங்கு தான் கேட்குறாங்க. பி வந்து எத்தனை பீஸ் இருக்காரு? 5 பீஸ், 1000 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 1000 தான் ஆன்சர். 800 இருக்குது, கேர்ஃபுல்லாக போடுங்க சரிங்களா? சில கணக்கில் ஏவும் பியும் கேட்பாங்க, அப்படியே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். பட் இதில் பி மட்டும் கேட்கறதால கேர்ஃபுல்லாக போட்டுங்க. பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 15வது க்வெஸ்சன் வந்துடுவோம். 15வது க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2019 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அதில் 60 பேர் இருக்காங்க, அதில் ஆண்கள் 2 பங்கும் பெண்கள் 1 பங்குன்னு சொல்கிறாங்க. இந்த கணக்கை நம்ம கேக்குக்கே வந்துடுவோம். 60 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறோம்பா, சரி அதில் ஆண்கள் கிட்ட 2 பீஸ் தரேன். பாருங்கள், மாணவ மாணவி ஃபஸ்ட்டு ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள் கிட்ட 2 பீஸ் தரேன், பெண்கள் கிட்ட 1 பீஸ் தரேன் சரிங்களா? ஸோ அப்போது ஆண்கள் கிட்ட 2 பீஸ், பெண்கள் கிட்ட 1 பீஸ்னா 60 ரூபாய் கேட்க 3 பீஸாக போடுறேன். கரெக்டாக 2 1 கூட்டினா 3 பீஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 60 கூட 3 வகுத்துறேன். ஏன் அப்படி வகுக்கிறேன்னா, எனக்கு 1 பீஸோட மதிப்பு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 3 3 2 3 6, அப்போ 1 பீஸ் 20 ரூபாங்க. 1 பீஸ் 20 ரூபான்னா ஆண்கள் 2 பீஸ் வச்சுருக்காங்க, அப்போ 40 ரூபான்னு ஆகிடும். பெண்கள் 1 பீஸ் தான் வச்சுருக்காங்க, அப்போ 20 ரூபான்னு ஆகிடும். அப்போ 40 ரூபாய் ஆண்கள்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்டே 20 ரூபாய் இருக்குது. அப்போ ஆன்சர் 40,20 தான் சரியான விடை. 15 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. அடுத்த பார்ட் உடனே போடுறேன், இதை பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்த 10 க்வெஸ்சன் இதே மாதிரி ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கிளாஸ் முடிச்சிருக்கேன். ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லா மாடலும் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 25க்கு 25 வாங்குவது மிக மிக எளிது. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.